நேத்தி வைக்கிறது ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே உடனே ஒரு நேர்கடன் என்று சொல்கிறது நேத்தியை வைக்கிறது. ஒரு பெரிய கஷ்டம் வந்தோடனே இந்த கஷ்டத்துலேருந்து எங்களை காப்பாற்ற சொல்லி கடவுளை பிரார்த்தனை செய்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றினால் நான் இந்த தெய்வத்திற்கு என்ன செய்கின்றேன் என்று ஒரு நேத்தி வச்சிடுறது. உடனே ஒரு நெஞ்சு வலி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துட்டு உடனே பயந்து போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க. டாக்டர் சொல்லுறார் பைபாஸ் பண்ணணும், இல்லை இவருக்கு நெஞ்சு வலி இருக்குது. உடனே ஒரு தெய்வத்துக்கு நேத்தி, எனக்கு என்னுடைய புருஷன் மனைவி நேத்தி வைப்பா, என்னுடைய புருஷனுக்கு எல்லாம் சரியாக வந்து இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகினா நான் தங்கத்தில் ஒரு ஹார்ட் ஒரு ஹிருதயம் உண்ட தங்கத்தில் செய்து கோயில் உண்டியெல்லாம் போடுறேன் என்று ஏதாவது ஒரு கோயிலில் நேத்தியை வச்சிருவேன். பிறகு ஆப்ரேஷன் நடக்கும், சக்ஸஸ் ஆயிரும், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த நேத்தி வச்சாக்கள் நேத்தியே செய்கிறது இல்லை. பிறகு யோசிப்பணும், இதே என்ன அவசரப்பட்டு நேத்தி வச்சுட்டோமோ, பெருசாக நேத்தி வச்சுட்டோமோ, தங்கத்தில் செய்யாமல் வெள்ளியில் செஞ்சு போடுவோமோ, இந்த மாதிரி யோசிக்கிறது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் நேத்தி வைத்தால் கண்டிப்பாக அந்த நேர்கடனை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அது பெரிய ஒரு சாபமாக, ஒரு தெய்வ சாபமாக, தெய்வ குற்றமாக, தெய்வ தோஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிறவியில் அடுத்த பிறவி முதல் கொண்டு அது தொடர்ந்து வரும். இன்னும் ஒரு விஷயம், எந்த கோயிலுக்கு நேத்தி வைக்கிறீங்களோ அந்த கோயிலில் போய் தான் அந்த நேர்கடனை நிறைவேற்ற வேண்டும். கொஞ்சம் தாமதமானாலும் சில பேர் ஒரு நேத்தி வச்சுருவீங்க, இன்ன விஷயம் நடந்தால் நான் திருப்பதி உண்டியல்ல இவ்வளவு காசு போடுறேன் என்று நேத்தி உண்டியல்ல இது திருப்பதிக்கு நிறைய பேர் நேத்தி வைக்கிறது இப்படி தான். இல்லாட்டி இந்த விஷயம் நடந்தால் நான் திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன் என்று நேத்தி. பிறகு அந்த விஷயம் நடந்துடும்னு வைங்களேன், பயத்தில் நேத்தி வைக்கிறது, அந்த விஷயம் நடந்துட்டது, நீங்கள் திருப்பதிக்கெல்லாம் போக எனக்கு வசதி இல்லை, இங்கே உள்ள ஒரு கோயில் எல்லா பெருமாளும் ஒன்று தானே, அங்கேயும் விஷ்ணு தான் இங்கேயும் விஷ்ணு தான், ஏதோ ஒரு விஷ்ணு கோயிலில் போய் அந்த உண்டியலை போட்டுட்டு வந்துடுவோம், ஏதோ ஒரு விஷ்ணு கோயிலில் போய் மொட்டை அடிச்சிடுவோம். அது தவறு. எந்த கோயிலுக்கு நீங்கள் நேத்தி வைக்கின்றீர்களோ அந்த கோயிலுக்கு போய்தான் அந்த நேற்றியை நீங்கள் நேர்கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது. திருப்பதிக்கு நேத்தி வச்சா திருப்பதிக்கு போ, திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன் நேத்தி வச்சுட்டு இங்கே உள்ள விஷ்ணு கோயிலில் மொட்டை அடித்து பிரயோசனம் இல்லை. முடிந்த அளவு ஒன்றும் முடியாத வறுமை வேறு பல காரணங்கள்னால் இங்கே செய்தால் தவறில்லை. ஆனால் வசதி உள்ளவர்கள் எந்த கோயிலுக்கு என்ன நேத்தி வைத்தீர்களோ அந்த கோயிலில் போய் அந்த முறையில் அந்த பரிகாரங்களை நேர்கடனை நிறைவேற்ற வேண்டும். சமயபுரத்துக்கு நேத்தி வைப்பினேன், சமயபுரத்தில் போயிட்டு நான் அங்கப்பிரதட்சணம் அப்படியே ஒரு முறை சமயபுரத்தில் ஃபேமஸ் அங்கப்பிரதட்சணம் செய்கிறது, அப்படியே படுத்திருந்து கோயில் ஒரு முறை உருண்டு வாடுறது ஃபேமஸ் சமயபுரத்தில், இது எல்லோரும் செய்கிறது. இப்படி ஒரு நேத்தியை வச்சுட்டு அப்பா என் பிள்ளையை காப்பாற்றித்தான், பிள்ளையை காப்பாற்றி தந்தால் நான் சமயபுரத்தில் வந்து அங்கப்பிரதட்சணம் செய்கிறேன். பிறகு யோசிக்கிறது, பிள்ளை தப்பின உடனே ஏதோ ஒரு அம்மன் கோயில் அங்கேயும் மாரியம்மன் தான் இருக்குது, இங்கேயும் மாரியம்மன் தான் இருக்குது, இந்த கோயிலோவே உருண்டுட்டு வருவோம் என்று நினைக்கிறது. இது தவறானது. தெய்வ குற்றத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள், தெய்வத்தினுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அதனால் நேத்தி எந்த கோயிலில் என்ன செய்கிறேன்னு நேத்தி வச்சிங்களோ கண்டிப்பாக அந்த கோயிலில் அந்த வேலையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, குலதெய்வத்தை பற்றி நிறைய பேர் கேட்குற தேவி, எங்களுடைய குலதெய்வம் கிராமத்தில் இருக்குது ஐயா, ஊரில் இருக்குது, நாங்கள் குலதெய்வ வழிபாடு அங்கே போகாமல் வீட்டில் உள்ள படத்தை கும்பிட்டா போதுமா, இல்லை அதே குலதெய்வம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அதை போய் கும்பிட்டா போதுமா? அப்படி அல்ல. குலதெய்வம் என்பது நீங்கள் சந்ததி சந்ததியாக வணங்கி வரக்கூடிய குலதெய்வம். உங்களுடைய மூதாதையர்கள் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குதோ அந்த ஊருக்கு போய் அந்த கிராமத்துக்கு போயே அந்த முறையில் குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடை நீங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. அது என்ன சம்பிரதாயம் அங்கே கடைபிடிக்கப்படுகின்றதோ அந்த சம்பிரதாயம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம், விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். உங்களுடைய விருப்பப்படி குலதெய்வ வழிபாட்டை அந்த சம்பிரதாய சடங்கை மாற்றக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை. என்ன முறப்படி அங்கே குலதெய்வ வழிபாடு நடந்து வருதோ, என்ன சம்பிரதாயத்தை அங்கே பின்பற்றுகின்றார்களோ, வழிமுறையாக எதை செய்து வரார்களோ, உங்களுக்கு விரும்பினாலும் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குலதெய்வ வழிபாடு அந்த ஊருக்கு போய் அதைத்தான் செய்ய வேணும். போக முடியாது. இப்போ இந்த கொரோனான்னு வையுங்களேன், உங்களோட குலதெய்வம் இந்தியாவில் இருக்குது, கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணத்துக்கு முன்னுக்கு குலதெய்வம் வழிபாடு செய்யணும்.
முடிஞ்சால் ஒரு ஃபோனை பண்ணி அங்கே உள்ள அறையாவது போய் செய்ய சொல்லுங்க. நீங்கள் போகாட்டியும் அந்த இடத்துல குலதெய்வ வழிபாடு நடக்கிறது விசேஷம், அதுதான் சரியான வழி. உங்களுக்கு போக முடியாட்டியும் அதற்குண்டான பணத்தை அனுப்பி என்னுடைய பெயர் நட்சத்திரத்தில் என்னுடைய பிள்ளையின் கல்யாணத்துக்காக அங்கே குலதெய்வ வழிபாடத்தை செய்யுங்கோ, அது முறை. ஆகவே முடியாத பட்சத்தில் அங்கே இருக்கிற குலதெய்வம் இங்கேயும் ஒரு ஊரில் இருந்தால் அதை போய் செஞ்சுட்டு வரலாம். ஆனாலும் சம்பிரதாயம் சாஸ்திரம் என்ன சொல்லுது, தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா, எந்த ஊரில் குலதெய்வம் இருக்கோ அங்கே போய் வழிபாடு செய்யணும். எந்த முறையில் இவ்வளவு காலமும் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தார்களோ அந்த முறையில் செய்யணும். குலதெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையில் உங்களுடைய சம்பிரதாய சடங்குகளை மாற்றக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை, அதே முறையில் தான் செய்யணும். அது ஒரு விஷயம். அடுத்தது கேள்வி, ஐயா கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் தேங்காயில் காளாஞ்சி வச்சு தராங்க, அல்லது ஒரு பூசத்தட்டு ஒன்று கொடுத்தா அதில் ரெண்டு தேங்காய் வருது, அதில் உள்ள பழங்களை நாங்கள் சாப்பிட்றோம், அந்த தந்த தேங்காயை நாங்கள் வீட்டுக்கு வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்தலாமா கூடாதா? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. கோயிலில் காளாஞ்சியாக வந்தால் ஒரு தேங்காய் வரும், அல்லது ஒரு பூசத்தட்டில் பல வகையான பழங்களோட தேங்காயும் வரும், அந்த பழங்களெல்லாம் சாப்பிட்றீங்க, இந்த தேங்காயை நாங்கள் உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இது தவறானது, எடுக்கக்கூடாது என்று தான் தர்மசாஸ்திரம் சொல்லுது. கோயிலில் உங்களுக்கு பிரசாதமாக தந்த தேங்காயை சில பேர் இந்த சிதறுகாய் அடிக்கிறது, அடிச்சுட்டு அதை தூக்கி சாப்பிட்றது, அது சாப்பிடலாமா? தவறு. உங்களுடைய தோஷம் ஒன்று நீங்குவதற்காக, ஒரு காரியத்தில் ஏற்பட்ட தடை நீங்குவதற்காக, ஒரு வழிபாடாக, ஒரு பரிகாரமாக, ஒரு கிரகதோஷ பரிகாரமாக தான் சிதறுகாயை தேங்காயாக உடைக்கிறீங்க. அப்படி உடைச்ச தோஷம் நிவர்த்திக்காக உடைச்ச தேங்காயில் இருக்கிற துண்டை பொறுக்கி சாப்பிடக்கூடாது, இது சாஸ்திரத்துக்கு விரோதமானது. வேறு யாரும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்களே உடைச்சிட்டு அதில் நீங்களே எடுத்து, சில பேர் அது பிரசாதம் என்று சாப்பிட்ற வளமே உண்டு. தவறு. சிதறுகாய் அடித்தீர்களாக இருந்தால் அதில் வர தேங்காய் சொட்டுக்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது, தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது, சில பேர் அது பிரசாதம் தான் சாமி குடித்தோம் எடுத்து சாப்பிடும், அது தவறு, தர்மசாஸ்திரம் சொல்லுது சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, கோயிலில் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் பாதி உங்களுக்கு வந்தால் அந்த பாதியை கவனமாக வச்சிருந்து ஒரு மூன்று நாள் நாலு நாளைக்கு பிறகு, மூன்று நாள் அல்லது ஐந்து நாளைக்கு பிறகு அதை கொண்டே கடலில் போடுறது தான் சம்பிரதாயம் சொல்கிற முறையே தவிர அதை உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அது சைவ சாப்பாடாக இருந்தாலும் சரி, அசைவ சில பேர் சொல்கிறது அசைவத்துக்கு தேங்காய் எடுக்கக்கூடாது, சைவ சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம், இல்லை அந்த பிரசாதத்தை எச்சில் படுத்தக்கூடாது, அதை நீங்கள் பாவிக்காமல் இருப்பதே உங்களுக்கு சிறந்தது. வீட்டில் சாமி குப்பைன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம், சாமிக்கு நிர்மாலியம் சுவாமிக்கு பாவித்த பொருட்களை மற்ற குப்பைகளோடு சேர்ந்து போடக்கூடாது, அதை தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சு மாதத்துக்கு ஒருக்கம் அதை கொண்டே சமுத்திரத்தில் ஒரு சில்லறை காசு வெத்தில பழம் பார்க்கலாம் வச்சு சமுத்திரத்தில் ஓடுற தண்ணி ஆற்றுல கலக்கலாம், குளத்தில் விடலாம், அல்லது கடலில் கொண்டே போடணுமே தவிர மற்ற குப்பைகளோடு போடக்கூடாது. ஆலயத்தில் பிரசாதமாக தந்த தேங்காயை நீங்கள் உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி. அடுத்த கேள்வி, இது அநேகமாக கேட்குற கேள்வி. கிழமைக்கு ஒருத்தர் இந்த எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இந்த ருத்ராட்சம் போடுறதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. இந்த ருத்ராட்சத்தை நாங்கள் கழுத்தில் போடலாமா ஐயா? அப்படி போடுற ருத்ராட்சம் எத்தனை முகம் போட வேண்டும்? நான் தனியாக ஒரு எபிசோட் ஒன்று செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த ருத்ராட்சத்தை பற்றி மட்டும், யார் ருத்ராட்சம் போடலாம் யார் போடக்கூடாதுன்ற ஒரு பல கேள்வி இருக்குது. எத்தனை முகங்கள் ருத்ராட்சத்துக்கு இருக்குன்னு இருக்குது. உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்கள் எத்தனை முக ருத்ராட்சம் போட வேண்டும்னு இருக்குது. பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அணியக்கூடான்னு இருக்குது. எப்போ ருத்ராட்சம் போடணும் எப்போ கலட்டணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தனியொரு எபிசோடில் பேசுகிறேன். இப்போ கேள்வி, ருத்ராட்சம் நாங்கள் நிரந்தரமாக போடலாமா? ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ருத்ராட்ச சிவசின்னம், ருத்ராட்சமும் வீபூதி பட்டையும் ருத்ராட்சமும் சிவசின்னம், இந்துக்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் ருத்ராட்சம் தாராளமாக போகலாம், நீங்கள் எப்பவும் நிரந்தரமாக போட்டிருக்கலாம், எந்த நேரத்திலும் போட்டிருக்கலாம், ஆனால் அந்த ருத்ராட்சத்தில் வெள்ளியோ தங்கத்தையோ சேர்த்து கட்டினால் நீங்கள் எப்பவும் போடலாம். மற்றபடி என்ன செய்றீங்கள், ஒரு ருத்ராட்சத்தை போட்டுக்கொள்ளுங்கோ, கோயிலுக்கு போய்க்குள்ள ருத்ராட்சத்தை போடுங்கோ, விரதமாக இருக்கைக்குள்ள ருத்ராட்சத்தை போடுங்கோ, பிரதோஷ தண்டைக்கு ருத்ராட்சத்தை போடுங்கோ, உங்களை தேவை முடிஞ்சோன்னே அதை கலட்டி சாமி படத்தில் வச்சுருங்க. நிரந்தரமாக போட முடியாதையா, எனக்கு உணவில் பிரச்சனை இருக்குது, நான் கண்ட இடத்துக்கும் போகக்கூடியால் எனக்கு ருத்ராட்சம் போடக்கூடிய வாய்ப்பு வேணும்னா, நீங்கள் கோயிலுக்கு போய்க்குள்ள ருத்ராட்ச மாலை ஒன்று போட்டுக்கொண்டு தாராளமாக, அதுக்கு யார் என்ன ஜாதியை பற்றி அதில் சம்பந்தமே இல்லை, சிவபெருமானே நேரடியாக சொல்லுகின்றார்,
எல்லா காலத்திலும் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்திருக்கலாம், அதற்கென்று தீட்டுப்படவே படாது, தோஷம் இல்லை. ஆனால் அந்த ருத்ராட்சத்தில் வெள்ளியோடு சேர்ந்து ருத்ராட்சம் அல்லது நாங்கள் போடுற மாதிரி தங்கத்தோடு சேர்ந்துருக்கணும். ருத்ராட்சத்தின் பலன் இப்பேண்டா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீண்ட நாளாக உங்களோடையே உடம்பில் பட்டிருக்கோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நன்மை. அப்படி போட முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு போய்க்குள்ள ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போங்கோ. இன்றைக்கு பிரதோஷம், ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு பிரதோஷம் எல்லாம் இருங்கோ. வேலை முடிஞ்சோன்னு ருத்ராட்சத்தை கலத்தி சாமி படத்தில் வையுங்கோ. இப்படி ருத்ராட்ச மாலையை போடாட்டி ஒத்த ருத்ராட்சத்தையாவது கட்டி வச்சுக்கொள்ளுங்கோ. எவ்வளவு நேரம் போடுறீங்களோ அவ்வளவு நல்லது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஐயா, சைவ சாப்பாடு, இன்றைக்கு நான் சுத்தமாக இருப்பேன், காலையில் எழும்பி பூசை பண்ணி ருத்ராட்சத்தை போட்டுக்கொள்ளுங்கோ, ராத்திரி வந்து கலட்டி வைக்கலாம். இப்படியும் ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். நான் ருத்ராட்சத்தை பற்றி தனியோட எபிசோட் சொல்கிறேன், அதெல்லாம் செய்கிறது. கையில் நூல் கட்டுறது எல்லோரும் காசி கயிறு, கருப்பு கலர் நூல், இது வந்து கால பைரவருடைய இது. எப்போ நீங்கள் கோயிலில் நூல், அதாவது கௌரி காப்பு வரலட்சுமி நூலை தவிர வேறு எந்த நூலை கையில் கட்டினாலும் 48 நாள் தான் அதற்கு பவர் இருக்கும். 48 நாள் முடிஞ்சோன்னா அந்த நூலை கலட்டி கவரில் போட்டுடலாம். என்ன நேர்களே, இது போன்ற தகவல்கள் மேலும் பலது உங்களுக்கு சொல்ல காத்திருக்குது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.